ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் மகாலட்சுமியின் தோற்றமும் பெருமையும் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, சாவித்திரியோட கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நாரதர் வந்து நாராயணர்கிட்ட கேட்குறாரு, மகாத்மாவே, மகாலட்சுமியின் சரிதை என்ன, அந்த தேவியை பூஜித்தவர்கள் யார், அவள் எவ்வாறு இருந்தாள், அவளது குணசிறப்புகள் யாவை அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு நாராயணர் சொல்கிறாரு, படைப்புக்கு முன்பு பரமாத்மாவின் இடது பாகத்தில் ஒரு பின்னுருவம் தோன்றியது என்றும், நிறம், தேஜஸ், வயது, காந்தி, எஸ்எஸ், ஆடை, ஆபரணம், உணவு, குணம், புன்னகை, அன்பு, அருள், பிரியம், இனிய சொல் முதலானவற்றில் சமத்துவமாக வலப்பக்கத்தில் ராதிகா தேவியாகவும் இடது பக்கத்தில் லக்ஷ்மி தேவியாகவும் அந்த ஆதி பெண்ணுருவம் உருவமெடுத்தது என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன். அந்த லக்ஷ்மியே மகாலட்சுமி என்று கூறப்படுகிறார். லக்ஷ்மி என்றால் கருணையோடு பார்ப்பவள் என்று அர்த்தப்படும். அந்த லக்ஷ்மி தேவி சுத்த தத்துவ வடிவினியாகவும் கோபாலர்களாலும் கோபிகைகளாலும் சூழப்பட்டும் சதுர்பயனாகி மகாவிஷ்ணுவோடு வைகுண்ட லோகத்திற்கு சென்று அவருக்கு பத்தினியாக இருந்து வருகிறாள். அவள் ஸ்வர்க்கத்தில் இந்திர சம்பத்து உருவமான ஸ்வர்க்கலட்சுமியாகவும், பாதாளத்தில் நாகலட்சுமியாகவும், அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும், கிரகஸ்தர்களிடம் கிரகலட்சுமியாகவும், யஜ்ஞத்தில் தட்சிணா ரூபியாகவும், தாமரையில் சோபையாகவும், சந்திரனில் சந்திரிகையாகவும், சூரியனிடத்தில் காந்தியாகவும் விளங்குகிறாள். ஆடை, ஆபரணம், பழம், ரத்தினம், தண்ணீர், அரசன், ராஜபத்தினி, திவ்யஸ்திரீ, நல்ல பெண்மணி, இல்லம், எல்லா வகை பயிர்கள், சுத்தம் செய்யப்பட்ட இடங்கள், தெய்வ சிலை, தேவி பதுமை, மாணிக்கம், முத்துமாலை, அழகான பாத்திரங்கள், வைரமணி, பால், சந்தனம், மரக்கிளை, புதிய மேகங்கள் முதலியனவற்றிலும் அந்த மகாலட்சுமி வாசம் புரிந்து அதனால் விளையக்கூடிய சௌபாகிய உருவமாக இருக்கிறாள். அந்த லக்ஷ்மி தேவியை மகாவிஷ்ணு பார்க்கடலில் சித்திரை, தை, புரட்டாசி மாதங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும், பிரம்மதேவன் புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியிலும், மனு வருஷ முடிவிலும், தை மாத சங்கராந்தியிலும், மாசி மாத சங்கராந்தியிலும் பூஜித்தார்கள். மகேந்திரன், கேதாரன், நீலன், சுபலன், நலன், துருவன், உத்தானபாதன், பளிச்சக்கரவர்த்தி, சிபர், தக்ஷன், குபேரன், வாயு, யமன், வன்னி, வருணன் முதலியவர்களும் மனிதர்களில் உத்தமர்களும் நல்லவர்களும், இல்லறவாசிகளும், துறவிகளும், முனிவர்களும், கந்தர்வர்களும், நாகங்களும் மகாலட்சுமியும் பூஜிக்கிறார்கள். இவ்வாறு எல்லா இடங்களிலும் யாவராலும் பூஜிக்கப்பட்டு எல்லா சம்பத்துக்கும் அதிஷ்டான தேவதையாகவும் சம்பத்து உருவாகவும் திருமகள் எங்கும் விளங்குகிறாள் அப்படின்னு சொன்னாரா. அதர் நாளைக்கு என்ன கேட்க போறாரு, நாராயணர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு நாளைக்கு பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.